அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஷாமி ஆல் ஆஃப் அ சடன் ஆண்ட்ராய்ட் 13க்கான டிவைஸ் லிஸ்ட்டே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா, போக்கோ X4 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஃப்ரீ ஃபயர் பேன், இதனால ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 763. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் ஏன் பேருவானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மறுபடியும் ஆன்லைன் ஸ்கேம். இந்த ஸ்கேமும் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்வாப்பிங் இந்த மெத்தடில் தான் ஹேக்கர்ஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ இந்த ஸ்கேம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் சிட்டியில் தான் ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட், அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து 64 lakhs வந்து ஹேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம் ஸ்வாப்பிங் இந்த மெத்தடில் தான் பண்ணதாக வந்து ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் மேனுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 நாளாக ஒர்க் ஆகலை. சிம் கார்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க சிம் கார்டு மாற்றி அந்த சிம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததாக தெரிய வந்திருக்கு. ஸோ சிம் ஸ்வாப்பிங் ஹேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்னாப் சாட் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதில் ஒரு புது அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். எஸ், நீங்கள் வந்து யூசர் நேம் இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஸ்னாப் சாட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. பட் இதுலேயும் சில கண்டிஷன் இருக்குது. இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையன் இந்தியாவில் மும்பை சேர்ந்த பையன், கிளாஸ் 7th, வெறும் 7வது தான் படிச்சிருக்கான். கேமில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கான். பட் இந்த கேம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் டிசப்பாயிண்டடாக இருந்ததாக தெரியுது. பேரண்ட்ஸ் எப்போ இல்லையோ அந்த நேரம் வந்து சூசைடும் கமிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. இந்த கேம் இல்லைன்னா அடுத்த கேம் இருக்குது. ஸோ ஒரு கேமுக்காக அடிக்ட் ஆகி லைஃபே முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஸோ கேமிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குளோபலாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்ச்சுவல் கேம், அதாவது மெட்டாவர்ஸ் தான். ஏன்னா பொதுவாக கேம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லேப்டாப் இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கீபேட் யூஸ் பண்ணி விளையாடுவோம். பட் இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கேம், வர்ச்சுவல் வேர்ல்டில் போய் நம்மளே வந்து இன்வால்வ் ஆகி விளையாடக்கூடிய ஒரு கேம். ஆனால் இந்த மெட்டாவர்ஸ் வர்ச்சுவல் கேம் மூலயமா அதிகமாக இந்தியாவில் ப்ராஃபிட் இல்லைனா பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம விளையாடக்கூடிய ஆன்லைன் கேம்ஸ் வந்து எல்லாமே டேட்டா கன்செப்ஷன் அதிகமாக தான் இருக்கும். பட் மெட்டாவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட 20% அதிகமாக டேட்டா எடுக்கும். அதனால 2022 நிறைய பேர் இந்த கேம் வந்து விளையாடுவாங்க. ஸோ ஏர்டெல் அண்ட் ஜியோவுக்கு தான் அதிகமான பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மெட்டா ஒரு ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு கான்செப்ட் ரெண்டர் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடி கார்டை வந்து மாட்டின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ராப் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு டயல் இருக்குது. அகைன் இன்டகிரேட்டட் கேமராவோட தான் வருது. மெட்டா லோகோவும் இங்கே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட தான் மெட்டா வாட்ச் வந்து கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கா அவங்களுடைய S22 சீரீஸ். இது கூடவே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோட் அண்ட் எஸ் சீரீஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு S22 சீரீஸ், S22 S22 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா வந்து கேலக்ஸி வாட்ச் 4 இந்த வாட்சுடைய விலை 26,999. இதை வந்து வெறும் 2,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அகைன் இது ப்ளூடூத் வேரியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸி வாட்ச் 4 வந்து உங்களுக்கு ப்ரீ ஆர்டரில் ஆஃபராக கிடைக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் ஒரு வேளை சாம்சங் கேலக்ஸி S22 அண்ட் S22 Plus இதை ப்ரீ புக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் 2 வந்து ஆஃபரில் கிடைக்கும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 11,999. நீங்கள் வெறும் 999 rupees இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து S22 ப்ரீ புக்கிங் ஆஃபர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் ஒரு வேளை நோட் சீரீஸ் இல்லை வேறு எஸ் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுலேயும் ஆஃபர் இருக்குது. எஸ் சீரீஸ் அண்ட் நோட் சீரீஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 8,000 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம்.
கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 5000 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. S22க்கான ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து February 23rd வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் டிவைசஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபரெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். POCO X4 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸ் நேற்று பார்த்தோம். இப்போ வந்து கலர் வேரியன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து புது கலர்ஸ் எதுவுமே இங்கே ரிவீல் ஆகலை. யூஸ்வலாக போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூல். அகெயின் வந்து இவங்க எல்லோ கலர், ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலரில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு கலர்ஸ் இங்கே தெரிய வந்திருக்கு. ஸோ போக்கோ X3 ப்ரோவுடைய சக்ஸஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரியல்மி நாசோ 50 கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. ஏன்னா இதுக்கான லேண்டிங் பேஜ் ஆல்ரெடி அமேசானில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியல்மி 8 பேக் பேனலில் கேமரா மாடியூல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்ச் ஹோல் நாட்ச், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ட்ரிப்பிள் கேமரா அப்படிங்கிறது வந்து இந்த இமேஜஸ் மூலியமாக கிளியராக இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 டெவலப்பர் ப்ரிவ்யூ இப்போ தான் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும்தான். பட் அதுக்குள்ள ஷாமி வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்ட் 13 வரும் அப்படிங்கிற டிவைஸ் லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இங்கே லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஷாமி, போக்கோ, ரெட்மி எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இந்தியா எல்லா இடங்களையும் லான்ச் ஆன மீ சீரீஸில் மீ 11 சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து மீ மிக்ஸ் சீரீஸ், மீ சிவின்னு எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸ், நோட் 11 சீரீஸ், ரெட்மி K40, K50 சீரீஸ் லிஸ்டிங்காக இருக்குது. அதே போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய எக்ஸ் சீரீஸ், எஃப் சீரீஸ், சி சீரீஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே எந்தெந்த டிவைஸஸ்க்கு வராது அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எஸ் இந்த லிஸ்ட் ரெட்மியுடைய நோட் 9 சீரீஸ்க்கு வராது, அதுக்கப்புறம் மீ 10i சீரீஸ்க்கு வராது, போக்கோவுடைய X3, X2க்கு வராது. ஷாமி வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் வரும் வராது அப்படிங்கிறத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி GT2 சீரீஸ் இந்த சீரீஸ்க்காக இந்தியாவில் நிறைய பேர் வெயிட்டிங். பட் இதுக்கான அஃபிஷியல் லான்ச் இப்போ ரிவீல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டீசரில் வந்து இது February 28th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இங்கே சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் ப்ரைஸஸ் என்னவோ அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது ரியல்மியுடைய GT2 சீரீஸ். விவோ ரீசெண்டாக புதுசாக டி சீரீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் T1 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட சக்சஸரும் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. விவோ T1 ப்ரோ ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியாவில் அதே சிப்செட்டோட கொண்டு வருவாங்களா இல்லை மாற்றி இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே வந்து குளோபல்லேருந்து இந்தியாவில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ விவோ T1 ப்ரோ 5G இந்தியாவில் வரும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். மெட்டாவர்ஸ்னால எந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழ் ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் மேரிகான் சிலிகான் எக்ஸ் இமேஜ் ப்ராசஸிங் சிப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீ. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.